டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுட்டி குழந்தை சாம் கரன் ஐபிஎல் 2020 ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா சிஎஸ்கேக்கு இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஈவன் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சாம் கரனை நாங்க எடுத்தது வந்து உண்மையிலுமே வேற லெவல் பிக்கு. ஸோ எவ்வளோ சீசன்ஸ் வந்தாலும் அவரை வந்து நாங்க தக்க வைக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்தே அவரோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டீம் அப்படி என்னங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது. ஸோ வேற லெவல் டெடிக்கேஷனான ஒரு 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 பிளேயர் அண்ட் ரொம்ப சின்ன பையன் தான். ஸோ கெரியர் இன்னும் எவ்வளவோ பெருசாக இருக்கு. இப்போ அவர் ரீசெண்டாக ஒரு பிரிட்டிஷ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து அந்த டெஸ்ட் சீரீஸில் இருப்பீங்க, ஸோ அப்போ வந்து ஐபிஎல் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு வருவீங்க, ஏன்னா வந்து குவாரண்டைன் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. மே 30 தேதி பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஃபைனல் வந்து நடக்க போகுது. ஸோ அதற்கு அடுத்து ஜூன் 2 பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வித் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதை வந்து அவங்க கேட்டாங்க. அதுக்கு வந்து இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நாங்கள் இடையிலேயே அதாவது சிஎஸ்கே இடையிலேயே வந்து குவாலிஃபைலாம் ஆகாம அப்படி போயிருச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது, நான் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக வந்து இருப்பேன். சப்போஸ் சிஎஸ்கே ஃபைனல் விளையாடுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் இதை விட்டுட்டு அங்கே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ நாள் என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து அங்கே இருந்திருக்கும். ஸோ ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கரெக்டான நேரத்தில் நாங்கள் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் எனக்கே வந்து பர்சனலி வந்து அது இதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்க தான் போகுது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நான் மேக்ஸிமம் அங்கே தான் இருப்பேன், பட் ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர் கிராஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதான் என்னன்னா ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, நான் இங்கிலாந்து வித் நியூசிலாந்து சீரீஸை வந்து சிஎஸ்கே இதுக்காக வந்து விடுறதுக்கு கூட ரெடிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் எக்ஸாக்டாக ஒன்றும் அப்படி அவர் வார்த்தை சொல்லலை, ஓகேவா? சும்மா ஒரு க்ளூ மாதிரி வச்சு தான் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து உடனே வந்து என்னது இன்டர்நேஷ்னலுக்கு விளையாட மாட்டாரா அது இதுலாம் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பிளான் எடுத்தாங்க, ஏன்னா இப்போ T20 வேர்ல்டு கப் நடக்க போகுதுங்கிறதுனால ஒரு சரியான பிளானடில் தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் நல்லா விளையாண்டு பழக்கப்பட்டால் தான் T20 வேர்ல்டு கப்புக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நியூசிலாந்து இங்கிலாந்து அவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் NOC கொடுக்குறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்னன்னா இவரோட எண்ணம் என்னன்னு பாருங்களேன், ஒரு டீமை நம்ம அவ்வளோ தூரம் வழி நடத்திட்டு வந்துட்டு அதாவது அதில் இருந்துட்டு நம்ம வந்து டக்குன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து அவர் யோசிக்கிறார் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் உண்மையிலுமே. ஸோ இது இப்போ சோசியல் மீடியாவில் பெருசாக பரவிட்டு இருக்கு, உண்மையிலுமே ஒரு நல்ல டாக் அப்படின்லாம் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மெச்சூர்டான ஒரு கிரிக்கெட்டராக வர வர மாறிக்கிட்டு இருக்காரு இந்த சின்ன வயசுலேயே அப்படிங்கிற மாதிரி நிறையா லெஜெண்ட்ஸ் எல்லாம் ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சாம் கரனோட அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி சிஎஸ்கேக்கு வான் கடே எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.